யோ உலகத்திலே பெரிய பணக்காரர் நம்ம ஊருக்கு இப்ப வந்துகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பணக்காரர் நம்ம உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இதுதான் உலகத்திலே பெரிய பணக்காரன் சொல்லப்படுற பிராங்க்ளின். இதோ பிராங்க்ளின் இப்ப நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. எத்தனை பேருக்கு உதவி செய்ய போறாரு தெரியல. கண்டிப்பா உதவி செஞ்சாருன்னா கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு 30,000 பேருக்காச்சும் உதவி செய்வாரு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் பிராங்க்ளின் ஊரா உதவி செய்வாரு. இதோ வந்துட்டார் நம்மள பிராங்க்ளின். இங்க பாருங்க கோல்டு ஃபிளைண்ட். இது வரைக்கும் கோல்டு கலர் ஃபிளைட்டை நாங்க பார்த்ததே கிடையாது. இதுதான் பெரியவிலே பணக்காரன் போல இருக்குதே. பிராங்க்ளின் இதோ இறங்கிட்டாரு. இந்த வெளிய ஒரு சத்தமா இருக்கு. இதோ வந்துட்டா உங்க பிராங்க்ளின். சுத்தி இருக்கவல்ல அமைதியாரு. என்ன குருகுருன்னு பாத்துட்டே இருக்கானுங்க. ஓ இன்டர்வியூ எடுக்க போறானுங்களா? ஓகே, கேள்வி என்னவோ அந்த கேள்வி கேளுங்க. எனக்கு டைம் ரொம்ப முக்கியம். சார் எப்படி சார் இவ்வளவு பெரிய பணக்காரனானுங்க? அது உங்களை மாதிரி பணக்காரனாக நாங்க எல்லாம் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். அது நீங்க முக்கியமா இந்த உலகத்துல இறங்கிருக்கீங்கன்னு தாண்டி எங்க ஊர்ல இறங்கிருக்கீங்க பாருங்க. இதை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மிஸ்டர் பிராங்க்ளின் சார். கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க நாங்க நம்புறோம். உங்களோட உதவி இந்த ஊருக்கு கண்டிப்பா தேவை. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த கோல்டு கலர் ஃபிளைட் இருக்கே, இது எவ்வளவு ரூபீஸ் சொல்லுங்களேன். பதறாதீங்க பதறாதீங்க, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த பிராங்க்ளின் பெரிய பணக்காரன் ஆகிறது ஒரு சின்ன சாதாரண விஷயம் தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன். அந்த உழைப்பினாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கேன். என்னடா என் வாய்ஸ் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. பணக்காரங்க வாய்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் என்கிட்ட கேளுங்க. ஏன்னா அந்த பிராங்க்ளின் வாரி வணங்குறதுல பெரிய மண். அதனால முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன்னா, எவன்டாவன் ஏசி ஈசி கூட்டி வச்சிருக்கலாம் என்ன செம்மைய குளிர வேற செய்து. சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த உலகத்துல பிச்சைக்காரங்களும் இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட ஆசை. ஸோ சுத்தி இருக்கிற எல்லா பிச்சைக்காரங்களுக்கும் நான் இப்பயே ஏதாச்சும் சேவை செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னது சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கிறானுங்க. அட பாவீங்களா, பிச்சைக்கார சங்கம் இந்த கிரௌட கூட்டிட்டானுங்க போல இருக்குது. எதுக்கு நின்று வாய் திறந்து பார்க்கறாங்க? ஏ பெருசு படுத்து தூங்கு. அடா பாவி, பிராங்க்ளின் தான் உளறிட்டு இருக்கானா? தூக்கத்துல பெரிய பணக்கார அம்பானி மாதிரி கனவு கண்டுட்டான் போல இருக்குதே. இந்த நினைப்பிலையும் வேற. டே பிராங்க்ளின் லூசு பயிலு, சீக்கிரம் எந்திரிச்சு சொல்லடா, கனவு நினைச்சு உளறிட்டு இருக்க. கனவா? அடா பாவி, கனவு கூட காணப்பட மாட்டானுங்க போல இருக்கு. செம்மையா தூங்கிட்டு இருந்தடா, தூக்கத்துலயும் ஒரு நல்ல ஒரு பெரிய பணக்கார கனவு வந்துச்சு. அதை காரியப்படுத்தி கெடுத்து விட்டியாடா சின்ச்சானே. உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட போறது இல்ல. அதான் கனவுன்னு தெரியுதுல, எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? என் காருங்க. காரு வேற உனக்கு எடுத்து கொடுப்பானுங்க லூசு பயிலு. கடைசி முடிய நம்ம கனவு தான் காணக்கிட்டு இருக்கணும். காலங்காத்தால நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சோறு ஒழுங்கே கிடையாது, மதியானம் சாப்பிட்றதுக்கு குழம்பு ஒண்ணு கிடையாது, நைட்டு சாப்பாடே ஃபஸ்ட்டு கிடையாது. இதுல வேற இவர் ஃபிளைட்ல வந்தாராம், அதுல வேற இவன் சுத்தி இன்டர்வியூ எடுத்தாங்களாம். ஏண்டா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏண்டா தேவையில்லாம கனவு வேற காண்டிட்டு இருக்க. தூங்குறப்ப நம்மளுக்கு கொசு கடிச்சா அதை பத்து வைக்கும் ஒரு கொசு பத்தி கூட நம்ம கிட்ட கிடையாதுடா. ஏன் தேவையில்லாம உட்காந்து கனவு வேற காண்டிட்டு இருக்கான். சரி அந்த கனவுல இது கோல்டு பிளேட், கோல்டு பிளேட்டுன்னு சொல்லிட்டு இருந்தியே, என்னடா அந்த கோல்டு பிளேட்டு? இது வரைக்கும் நீ பாத்திருக்கியா? சரி கோல்டு பிளேட் விடுறா, சாப்பிடறதுக்கு நம்மகிட்ட ஒரு பிளேட் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இதுல வேற இவருக்கு தலைவர் கோல்டு பிளேட் வரைக்கிட்டு ஆசை வரப்பட்டு இருக்கான். எத்தனை வருஷமா நம்ம இங்க பிச்சைக்காரனா இருக்கோம்? என்னைக்காச்சும் நம்ம ஒரு நாள் ஒரு பர்கரோ இல்ல பீட்சாவோ வாங்கி சாப்பிட்டுருக்கோமா? ஒண்ணும் கிடையாது. இதுல கேட்டா தேவையில்லாத பில்டப் வேற. பாவி அசிங்க வேற படுத்திட்டானே இத்தனை பேர்த்த முன்னாடி. சரி இருங்களா, நான் ஒரு நாள் பெரிய பணக்காரன் ஆகுறேன். ஆனா அது என்ன பெரிய கஷ்டம்னு நினைக்காங்க. ஆனா அது கொஞ்சம் ஈஸி தான். ஆனா அதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடணும் எனக்கும் தெரியல. இந்த பிச்சைக்காரெல்லாம் பண்ணது நம்மளுடைய தப்பா இருக்கலாம், ஆனா பிச்சைக்காரனாவே நம்ம இறக்குறது தான் நம்மளுடைய பெரிய பெரிய தப்பு. ஒரு செகண்ட் இரு, என்ன தனியொரு டயலாக தப்ப தப்பா வேற சொல்லிட்டு இருக்கானே, இவன் வேற முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். சரி சின்சான் நல்லா கேட்டுக்கோங்க, இங்க இருக்கிற மக்கள் பிச்சைக்கார சங்கம் எல்லாரும் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன். என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம்? நம்ம இங்க இருந்து பணக்காரன் ஆப்பிரச்சுனா பாதி பேர் சத்தம் சொத்துருவா. சரி இருங்க, ஒன்றும் இல்லை, பாகுபலியில் அவன் சொல்லுவான் பாருங்க, நம்ம பாகுபலி டைலாக் அந்த மாதிரி எகிரி சொல்லிடுவோமா? சரி இந்த இடத்துல சொல்லிடுவோம். ஏப்பா யாரா இந்த இடத்துல பெரிய பழையப்பட்டவன், இதுமேலே நிற்போம். நல்லா கேட்டுக்கோங்க, அமரேந்தர் பிராங்க்ளின் ஆகிய நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சபதம் விட்டுறேன். என்னன்னா ஒரு பெரிய பணக்காரனானதுக்கு அப்புறம் தான் இந்த பிச்சைக்கார சங்கத்துக்கு திருப்ப வருவேன். நான் தான் பணக்காரனானதுக்கு அப்புறம் ஏண்டா இங்கே வருவேன் யோசிக்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக பணக்காரனானதுக்கு அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய வருவேன். யார்கிட்டலாம் காசு இல்லையோ, யாருக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லையோ, சாப்பாட்டுக்கு காசு இல்லையோ, எல்லாருக்கும் நான் காசு தருவேன். எப்படின்னு கேட்காதீங்க, ஆனால் காசு சம்பாரிச்ச பிறகு தான் தருவேன். இடையில எவனாச்சும் காசு கேட்டீங்கன்னு வச்சுக்கோ, அவனை கொண்டே விடுவோம் பார்த்துக்க. எனக்கு என்ன பண்ணுறது, அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் எங்கே போகிறேன் எனக்கும் தெரியல. பட்டு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு தான் நான் வருவேன். இந்த உலகத்தை
உலகத்திலே பெரிய பணக்கார அம்பானின்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அதை தாண்டி நீ தானே அப்படின்னு என்னை சொல்கிற அளவுக்கு பெரிய பணக்காரனாய் காட்டலை. என்னடா பண்ணுவேன், பேரை மாற்றுவியா? மாற்றிக்கோ, கருமை முடிச்சுவேன். இவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப இப்படி குயன் குயன் எழுப்பி விட்டுட்டான். இதில் எழுப்புறது மட்டும் இல்லாமல் திரும்ப வேற நம்மளை முழிக்க வச்சு கதை வேற சொல்லிட்டு இருக்கிறான். பவனை இந்த மாதிரி தான் உங்கள் அப்பா சொன்னான், பெரிய பணக்காரனானு. கடைசியில் என்ன தெரியுமானா, பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் ஆகிட்டான். எவ்வளோ கேவலமான புலம்பு தெரியுமாடா. இதை விட்டுட்டு தேவையில்லாமல் நைட்டு வேற எழுப்பி விட்டு அங்கே பாடுறா, பௌர்ணமி நிலாவே தூங்க போயிடுச்சுடா. தேவையில்லாமல் என்ன வேற எழுப்பி இங்கே சுற்றி இருக்கோம்னா சுகர் பேஷண்ட்டு. நம்ம என்னைக்காச்சும் சுகர் சாப்பிட்ருக்கோமா? இருந்தாலும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த பணம் தான். அதை போய் திரும்பவும் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு சாக போய் துடிக்கிற மாதிரி மென்டல் பையன். தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் படுத்து தூங்க. நான் போய் படுத்து தூங்கி ஆகணும். யோ பெருசு, உன்ன மாதிரி பெருசுங்க தேவையில்லாமல் பேசி பூமரா போடுறதுனால தான் ஐயா எல்லா மக்களும் பணக்காரமாக பிச்சைக்காரனாக இருக்கேன். எல்லாம் கரெக்டாக சொல்கிறேன், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால தான் நான் இப்போயே சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. எவ்வளோ பெரிய பணக்காரனா நான் ஆரம்பிட்டும் பார்த்துக்க. ரே சின்சான், இந்த மாதிரி பெரிய பெரிய பசங்க கூடலாம் சேராத. உங்களுக்கு போய் பசங்கிட்டனே பெரிய பெரிய கேள்ட பிள்ளை கூட சேராத. இன்னும் நாளைக்கு இல்லாட்டி ஒரே வாரத்தில் பெரிய பணக்காரனாக என்னை காட்டுறேன்டா. அப்படி பணக்காரன் ஆகலை, என் பேரை நான் மாற்றிக்கிறேன்டா லூசு பசங்களா. நான் கண்டிப்பாக பெரிய பணக்காரனாய் காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சில மாதங்கள் முடிஞ்சிருச்சு. என்ன எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கானுங்க. என்ன பெருசு, வாயத்தை வந்து பார்த்து நிற்கிற? ஏண்டா எத்தனை மாதமாக மாதம் மாதம் சொல்லிகிட்டே இருக்கிறியே, உனக்கு வெக்கமே இல்லையா? அதெல்லாம் அப்படியே அதான் போன மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் பெரிய பணக்காரனான்னு. அதான் ஆகலைல்ல, அதான் இந்த மாதம் பணக்காரனாகலான்னு சொல்லி போயிட்டுருக்குறேன். என்னடா எல்லாமே முறைச்சி பார்க்குறானுங்க. இருடா ஃபஸ்ட்டு நான் பண்ணே செஞ்சான், வாடா போய் பணக்காரனாருன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட நம்ம டைலாக் ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொன்னது. இவனுக்கு அதுக்குள்ளே பில்டப் கொடுத்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. பாரு இங்கே ஆளுக்கு கணக்கு வரமாட்டானோ. ஏய் அங்கே என்னடா மெதுவாக வந்துட்டு இருக்கேன். ஏறிடா மென்டல் பயிலே, நம்ம என்ன தினமும் காலையில் சாப்பிட்டு ஆரோக்கியமாகவும் சுற்றிட்டு இருக்கிறோம், மாதத்துக்கு ஒன்றா சாப்பிட்றோம். ஆமாம், இந்த ஒரே வாரத்தில் பணக்காரனாக இருந்தாலும் உண்மையாடா நடக்குமா? நடக்குமா வா, அது ஏன்டா நடக்காது, நான் நடத்தி காட்டுறேன் பாரு. அடப்பாடா கர்மம் பிடிச்சவனே, நான் ஒன்றெல்லாம் நம்பலை. நீ பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் சொன்னால் கூட பரவாயில்லடா, தினமும் நைட்டு உட்காந்து கத்திட்டு இருக்கிற. இப்போ பாரு ஆறு மாதம் ஆயிடுச்சு, ஆறு மாதம் கழிச்சு தான் நீ இப்போ இந்த படிவே தாண்டி போயிருக்க. இதில் என்னைக்கு நம்ம பணக்காரனாகி ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்து கோல்டு பிளேட்டை போட்டு இந்த பிச்சைக்காரங்க மட்டும் கெத்து காட்டுற மாதிரி தெரியலையே. டே சின்சானே, என்ன நீ டம்மின்னு நினச்சிட்டு இருக்கிற? நான் எப்படியாவது வேலைக்கு சேர்ந்து பெரிய பணக்காரனாயி அப்புறம் காட்டுறா நான் யாருன்னு. இன்ன நைட்டு தூக்கத்தில் வளர்றான்னு பார்த்தா வர வர நடந்து போறப்பெல்லாம் வளர்றான். டே அமையாரு, பக்கத்தில் ஆல்ரெடி டிஸ்டர்ப் பண்ணாத சார். இதான் வேலை கிடைக்குங்களா? வேலை கேட்கற மூஞ்சப்பாரு. வாசத்துக்கு ஒரு நாளடா, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு நான் வச்சு குளிக்கிறேன்டா. தாடி முடியும் இவ்வளவு வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு வந்து இவ்வளவு பெரிய கேஜுவல் வேலை கிட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேலை தெரியும்? அது படிச்சிருக்கியா? படிச்சதும் இல்லை. ஒரு செகண்ட் இரு. டே நீங்க இந்த மலை மேல இருக்கிற பிச்சைக்காரங்க தானே? அட கர்மம் பிடிச்சிருங்களா? நீங்க இது கடை எங்கெல்லாம் வரீங்க? உங்களை பார்த்தல வாந்தி வருதுரா? ஐயோ பெருசு, நானு விட்ட ஓவரதான் பேசிட்டு இருக்கிறேன். தாடி இருந்தா என்ன வேலைக்கு சேர்க்க மாட்டீங்களா? ஏன் கேஜிஎஃப்ல ராக்கி பாய் கூட தான் தாடி வச்சிருந்தாரு, அது கொஞ்சமா வச்சிருந்தாரு. அவரோட முட்டி முடியும் வைக்கல. நான் என்ன கொஞ்சம், நான் எப்படி சொல்றது, கரெக்டா நெஞ்சு முடியும் வச்சிருக்கேன், அது கூட கிடையாது பாய்தான் வச்சிருக்கேன். அதுக்கே வேலைக்கு சேர்க்க மாட்டேன்னு சொல்றேன். சரி வேலைக்கு சேர்க்கலன்னா பரவாயில்ல, அதான் என் பிச்சைக்கார சங்கம்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறேன். ஆமா இருடா பிராங்கே, நானும் அவங்ககிட்ட பேசுறேன். ஐயோ பெருசு, ஒழுங்க மாதிரிதான் போயிரு, இல்ல அடிச்சு இந்த இடத்துல வாய உடச்சு இந்த இடத்துல ஓனரா நாங்க மாறிடுவோம். நாங்க எவ்வளவு பெரிய ரவுடிஸ் தெரியுமா? இது ரவுடிஸா? டே சின்சானே, ஃபைட்டெல்லாம் நம்மளுக்கு ஆகாது, சைலண்ட் ஆயிரு. சார் சாரி சார், ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்க சார், அதான் சார் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். சரி சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, அதனால நான் ஒரு ஆப்ஷன் தரேன். என் கேரேஜுக்கு பின்னாடி ஒரு கார் இருக்கு, ஆனால் அந்த கார் இருந்தால் பேர் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த காரை நீங்கள் தான் ரெடி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த காரை புதுசாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட வாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, முடிஞ்சால் புது கார் ரெடி பண்ணுங்கள். ஆ அவ்வளோதானே? என்ன கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நினைக்கிறேன், பட் பரவாயில்ல பார்த்துக்கலாம். டேய் அந்த காரன்னு சொன்னாண்டா எப்படி ரெடி பண்ண முடியும்? சின்சானே இப்படி தான் எல்லாம் சொல்லுவானுங்க, போய் பார்த்தா கார் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களை வழியே காணும். ஓ எகிரி குச்சா போகணுமா? சரி விட எகிரி குச்சி போவோம், அந்த காரை தான் நம்மளும் போய் பார்ப்போமே எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. எவ்வா இந்த இடத்தெல்லாம் தாண்டி போகிறதுக்குள்ளே காலில் பிளேடே போட்டுருமில்ல. என்னடா எல்லா காரும் துரு பிடிச்சிருக்கு, இதில் எந்த காரை அவன் சொன்னான் வேற தெரியலையே. ஆஹா இவ்வளோ துரு பிடிச்ச காரை வேற நம்ம ஃபாலோ பண்ணி வேற போகணுமா? டே சின்சான் பின்னாடியே வா, தொலைஞ்சு கழிஞ்சு போயிடாத. சுற்றி இருக்கிறதுல இவ்வளோ புகைமூட்டமாக இருக்கடா, இதெல்லாம் ஆக்சிடென்ட்லாம் இருந்தால் என்ன ஆனதுன்னு வேறு தெரியலையே.
ஓகே ஓகே கண்டுபிடிச்சிட்டேன், இது இந்த புல்லட் ட்ரெயின் அடிபட்டிருக்கும் நினைக்கிறேன். எங்கே இவனை காணோம்? டேய் இப்போ பாவி, இந்த ப்ளூ கலர் கார் ரெண்டு காரும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே நேரத்தில் அடி வாங்கியிருப்பானுங்க போல இருக்குது. சின்சானே சின்சானே, இங்கே எந்த சத்தமும் காணோம். அடா பாவி, வேலை செய்யணும்னு சொல்லி விட்டுட்டு ஓட்டானோ, வாய்ப்பு இருக்குது இவனுங்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு. எப்படான்னு உட்காந்துருப்பானுங்கன்னு பார்த்தா எப்படா வேலையை விட்டு ஓடுறதுன்னு வேறு முடிவு பண்ணியிருக்கான்னு போல இருக்கே. ஏய் இங்கே தான்டா இருக்கேன், விட்டால் ஓவராக பஞ்சு எனக்கு வேறு பேசிகிட்டு இருக்கிற, நீ தான் பெரிய வேலைக்கு வந்த மாதிரி. சரி சரி சும்மா தான் சொன்னேன், ஆனால் இங்கே இருக்கிற காரில் ரொம்ப டேமேஜாக இருக்கடா. இதைத்தான்டா நானும் சொன்னேன், டேமேஜான கார் இதெல்லாம் வேண்டான்னு. சே அப்படிலாம் சொல்லக்கூடாது, இந்த கார் நம்ம தான் ரெடி பண்ண போகிறோம். அதாங்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கேன்னு சொல்கிறேன்ல, அந்த எக்யூப்மெண்ட் எடுத்து நம்மளே ரெடி பண்ண வேண்டியதான். ஆ இப்படியே சொல்லிக்கிட்டு, உனக்கெல்லாம் மெக்கானிக் வேலை பார்க்க தெரியுமாடா, இத்தனை நாள் சும்மா இருந்துட்டேன். தம்பி என்னை பற்றி உனக்கு தெரியாதுல, இப்போ பாரு அங்கே இருக்கிற காரை எங்கே தூக்கிப்பட்டு இப்படி நான் வேலை பார்க்குறேன் பற்றியா, எப்படி எதுக்கடா அடிச்சு எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கேன், உடைக்கிறேண்ணா. அடப்பாவி இது உடைக்கிறதுலடா, இருக்கிற துருவெல்லாம் பேத்து எடுத்துட்டு இருக்கேன், அப்போ தான் வண்டி கொஞ்சம் பார்க்க பல பலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அழகா இருக்கணும்ல, அதனால தான் இந்த இருக்கிற துரு பிடிச்சிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பேத்தெடுக்கணும், அதுக்கப்புறம் புது பெயிண்ட் அடிக்கணும், அதுக்கப்புறம் வெல்டிங் வைக்கணும். இதுதான் நீ சொல்றப்ப எனக்கே டென்ஷன் ஆகுது, உனக்கு என்ன டென்ஷன் ஆகுது, நீ பாட்டுக்கு சும்மா ஜாலியாக நின்று தானே இருக்க, போய் டீயை வாங்கிட்டு வா, டீயை வாங்கிட்டு வாவா. மாமனே காசு என்ன குணாயினாவா கொடுத்தாரு, அப்படிலாம் கொடுக்கலல்ல, அப்புறம் போய் டீயை வாங்கிட்டு வா, ஐயா வாங்கிட்டு வான்னு சொல்லி இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு காரை ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறமேலுக்கு டீயை குடிக்கிறதா இல்லை பப்ஸை சாப்பிட்றதான்னு பார்த்துக்கலாம். அப்பா பப்ஸா தேவையில்லாமல் அதுவே நான் படுத்துட்டுமே, இப்போ வேறு ஒரு பப்ஸை பைத்தியமாச்சே. சரி விட்டு, ஆமாம் நீ இதை புதுசாக சேனல் வைக்கணும்னு சொன்னியே, அது என்னாச்சு? சூப்பர் பாஸும் புதுசாக ஒரு சேனல் வருதுன்னு சொன்னேன். அடா ஆமாண்டா, அது நானே மறந்துட்டேன், நான் இதே மறந்துட்டியா? டெய்லி அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா வீடியோலாம் தரமாக வேணும்ல, அதுக்காகத்தான். சரி விட்டு, இப்போ கீழே படுத்துட்டுனா தூங்கிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க காய்ஸ், இந்த இடத்துல கீழே இருக்க எல்லா பெட்ரோல்லாம் லீக் ஆகுதுல, ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். ஆ பட்டா அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டு தூங்குவான், நம்மகிட்டே பீலாக வர விடுறான் பாரு. ஏ ஃப்ராங்க்லின், எனக்கு தெரிஞ்சு கார் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படா சொல்கிறேன்? ஆமாம் இருக்கிற துருவெல்லாம் காணாமல் வச்சுல, அதை வச்சு சொல்கிறேன். தம்பி இனிமேல் தான் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் காமிச்சா நீங்கள் எல்லாம் செத்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான் முடிஞ்சளவுக்கு பாதி பாதி வேலையை நான் முடிச்சிட்ருக்கிறேன். முடிஞ்சளவுக்கு இந்த காரை சூப்பராக மாற்றிடணும், இந்த பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட வேண்டியதான். ஆ பிளாக் கலர் பெயிண்ட்டா, சரி அது இன்னும் காரை அழகாக தான் காட்டும், நானும் வெயிட் பண்ணுறேன். பிளாக் கலர் பெயிண்ட்டெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா கலர் கொண்டு வந்துட்டாங்க, ஐஸ் கலர் கொண்டு வந்துட்டான். என்னடா நீ மட்டும் பார்த்துட்டு எங்களை காட்ட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் தட்டுங்க, உங்களுக்கு சேர்த்து காட்டுறமே, அப்போ தானே அழகாக தெரியும். சரி ஃப்ராங்க்லினே, எனக்கு இன்னொரு டவுட்டு, என்ன சீக்கிரம் சொல்லு. ஆமாம் அந்த பொது சேனலில் வெறும் ரோப்ளெக்ஸ் வீடியோ மட்டும்தான் போடுவேன் என்ன? அப்படிலாம் கிடையாது, இருக்கிற எல்லா கேமும் போடுவேண்டா, அது முக்கியமாக அந்த நிறைய கோஸ்ட் கேம்லாம் இருக்குது பார்த்தியா, அந்த கோஸ்ட் கேம் எல்லாம் எல்லாத்துலையும் பறக்க பறக்க போடுவேன் பார்த்துக்க. ஆஹா சரி, அப்போ எப்போ அந்த சேனல் வரும்? வரும்போது நானே சொல்லுவேன்டா தம்பி, பட்டாண்டா பெட்டை எப்போ பார்த்தா வரும் வரும் தான் சொல்கிறேன், ஆனால் எப்போ வரும்னா எனக்கும் தெரியல. டேய் வாய மூடுறா, நீயே காட்டி கொடுத்து அடி வாங்க விட்றான் போல இருக்கு. ஓகே எப்படியும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுடா சாமி. எப்படி கார் பயங்கரமாக இருக்கா? டே செம்மையாக இருக்கடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த காராக இது, அங்கே பின்னாடி இருக்க பாரு அந்த மாதிரி மொக்கையாக இருந்துச்சு காரு, இப்படி பல பல நீ தனியாலவே மாற்றிட்டியாடா. ஃப்ராங்க்லினே உண்மையிலே உனக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கடா, இதை நான் வெளியே கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்டா. சே நமக்கு இந்த புகழ்ச்சி பிடிக்காதுடா சின்சானே, நீ பாட்டுக்கு பப்ளிக்காக போயிட்டு நம்மளுடைய ஃப்ராங்க்லினுடைய திறமை இருக்குது அருமை இருக்குதுன்னு சொன்னு வச்சுக்கோ, எவனும் நம்ப மாட்டான். சரி இரு, இந்த லூசு பையன் வேறு எதுவும் வேலை தரேன்னு சொன்னானே, அவன்கிட்ட போய் பேசுவோம். என்ன சார் பயந்துடாதீங்க, இது உங்கள் கார் தான். ஏன் கோரோ சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலப்பா, என் கார் இப்படி இருக்குன்னு, அது இவ்வளோ பிரம்மாண்டமாக மாற்றிட்டியப்பா, புது கார் மாதிரி சான்ஸே கிடையாது, இருந்தாலும் உன்னை நம்பி ஒரு வேலை தரேன். பக்கத்து ஜெயிலில் ஒரு பெரிய ஹெலிகாப்டர் இருக்குது, அந்த ஹெலிகாப்டரை நீங்கள் தூக்கிட்டு வரணும், முக்கியமாக அந்த ஹெலிகாப்டருக்கு ஒரு ஸ்கிராச்சு கூட விடக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன்ப்பா, பணம் தரேன், அது உங்களால் தான் முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த துருபிடிச்ச காரை இப்படி சூப்பராக மாற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹெலிகாப்டர் தூக்கிடுவீங்களே. இது ஹெலிகாப்டர் ஜெயிலில் தூக்கணுமா? ஆமாம் ஓகேன்னு சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, எனக்கு தான் ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியுமில்ல அப்படிங்கிற. சரி விடு, ஓகே சார், போலீஸ் கீலீஸ் கேஸ் ஆனால் பார்த்துக்கலாம், எனக்கு ஒரே ஒரு ரோப் கன் மட்டும் கொடுங்க, அந்த கண்ணை நான் பாக்கெட்டில் வாங்கி வச்சுக்கிறேன். சரி சரி சார் நீ இங்கே இரு, நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நானும் பின்னாடி வந்து ஏறுவேன். இன்றைக்கி நான் அந்த ஜெயிலுக்குள்ளே வரணும் எவ்வளோ ஆசை தெரியுமா? ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசை கிடையாது, ஆனால் ஜெயிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுற ஒரே குள்ள சத்தம் இவனாக தான் இருப்பான். சரி விட்டு வா, நம்ம போய் உன்னை கூட்டு போய் நிறுத்துறேன். ஆமாம் ஜெயிலுங்கிறது உனக்கு எங்கே இருக்குன்னு வேறு தெரியுமா? எனக்கு தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும், நேராக போய் ரைட் எடு, அங்கே தான் ஜெயில் இருக்குது. என்னடா அடிக்கடி போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். டேய் ஒன்றும் அது வெளியே ஒரு ஆயா நாகப்பழம் விற்கும், சிப்ஸ் பாயில் விற்கும், அதை வாங்கி சாப்பிட்றதுக்காக சும்மா சொன்னேன், இப்போ மட்டும் என்னையே மாட்டி விட்டு அடி வாங்க விட்டுருவோம் போல இருக்குதே. சரி நீ வண்டியை சீக்கிரம் ஓட்டு, நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கும் எல்லாத்துலேயும் சண்டை போட்டு விளாடுவோம். சண்டை போட்டு விளாடுவோமா? சரி இந்த இடத்துல ஒரு
இது இருக்கு பாரு, ஆ இந்த ராம்ப்ல இருந்து பறந்து போகண்டா, ஜெயிலுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாச்சு, ஆத்தாடி இந்த கார் விட்டா ஸ்கிராச் ஆகிடும் போல இருக்கே, சரி ஒன்றும் பெருசாக இல்லை இதுக்குள்ளே போவோம். டே இங்கே இருக்க பாரு அந்த ஹெலிகாப்டர், ஆஹா என்னடா ஹெலிகாப்டர்லாம் சின்னதாக இருக்குன்னு பார்த்தா இது இருக்கிறது ஜெயில் சைஸாக இருக்கடா, டே யாராவது நடிக்கிறேன், அஜய்யோ இங்கே இருக்கிற மனசில் கைதி டில்லி நடுப்படா, அதான் உள்ளே இருக்கிற இப்போ யாருப்பாவே கிரிமினல், கிரிமினல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டான், இருடா கன் எடுக்கிறேன், ஒன்றும் ஓடிட்டானுங்க, அடப்பாவி என்னடா கன் எடுத்துக்கே ஓடிட்டானுங்க, ஐயோ டே ஃப்ராங்க்லினே யாரையும் சுட்டுக்கிட்டு தொலைச்சிடாத, கேசவ கீசா போட்டுற போகிறானுங்க, டே புதுசு பையில இது அது ஒன்று கிடையாதுடா, இது வேற கன்று, இவனுக்கெல்லாம் பயந்துட்டு போகிற மாதிரி டம்மி கிடையாது, இது வந்து ரோப் கன்று, ரோப் கண்ணா அப்படின்னா அப்படின்னு தெரியாதா, இப்போ நான் காட்டுறேன் பாரு, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்டை வச்சிடணும், எப்படி இந்த இடத்துல ஒரு கயிறை மாட்டிட்டோமா, இதே கயிறை இப்போ நம்ம நேராக கொண்டு வந்து நம்ம காரில் மாட்டி விட்டுணும், எங்கடா கயிறு கண்ணுக்கே தெரியல, கண்ணை நல்லா திறந்து பாரு, இப்போ நான் மாட்டுறேன் பாரு, அப்போ தான் உன் கண்ணுக்கே அந்த கயிறு தெரியும், எப்படி தெரியுதா, அட ஆமாம் அடா பாவீங்களா, மொத மொத ரோப் கண்ணை பார்த்து பயந்து போயிருக்கானுங்க, பார்த்துக்க இவனுக்கெல்லாம் என்னடா பெரிய கிரிமினல், டீ என்னடா நீ வண்டி எடுக்கிற, ஆமாம் உன நம்பி என்னால் உட்கார முடியாதுடாடி, ஆமாம் உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொன்னீங்க, சரி புதுசாக கற்றுப்போம், அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அவெஞ்சர்ஸ்க்கு நான் தானே பெரிய பைலட்டு, பாரு டே அங்கே பாரு அழகாக கீழே காரை தூக்கிட்டு போயாச்சு, சூப்பர் சூப்பர் இதே மாதிரி ஓட்டிகிட்டு போ, இதே மாதிரி ஓட்டினா செத்துருவோம்டா, ஐயோ வண்டி வேற கோணம் ஒனையாக போகுது, இன்றைக்கி நம்ம பரலோகத்துக்கு போனாலும் போயிடுவோம்னு நினைக்கிறேன், ஆ வேலையை காட்டிட்டாண்டா ஃப்ராங்க்லினு, காட்டிட்டாண்டா நான் தான் வேணாம் வேணான்னு சொன்னேன், தேவையில்லாமல் என்னை இப்படி வர சிண்டி விட்டேடா ஃப்ராங்க்லினு, ப்ளீஸ்ரா எப்படியான பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிரு, மண்டைகிட்ட போட வச்சிடாதரா, டே 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 அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், உன மெதுவாக எப்படி இறக்குறேன்னு, ஆஹா டே உள்ள மாட்டிக்கிச்சு, பின்னாடி வேறு ஒரு ஹெலிகாப்டர் வருது, விட்டால் மேலேயே டிராஃபிக் ஜாம் பண்ணிக்கோங்க போல இருக்குது, எப்படியாச்சும் நான் மேலே ஹை பீமில் தூக்கிட்டு போகிறேன், தூக்கிட்டு தூக்கிட்டு மேலே பறந்துட்டு பறந்துட்டு பறந்துட்டு, டே என்னடா கண்ணா பிள்ளானு சுற்றி என்னங்கே கொலை பண்ண போகிறான்னு தெரிஞ்சு போச்சு, காய்ஸ் இந்த மாதிரி யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட் ஹெலிகாப்டர் எடுக்கிறான்னா நம்பி விட்றாதீங்க, டே எதுக்குற நம்பி விட்றாதீங்க, அதான் கடந்து வந்தாச்சு, இப்போ நேராக போய் எங்கே லேண்டாரன்னு மட்டும் பாரு, எங்கே போய் விட போகிறான்னு வேறு தெரியலையே, சுற்றி இருக்கிற பார்த்தே பயமாக இருக்கு, டே கீழே இருக்கிற அந்த கார் முத கொண்டு பறக்குதுரா, ஆமாம் அந்த காரை ஏன் கொண்டு வந்தேன், தம்பி அந்த கார் நம்ம காரு, நம்ம தானே ரெடி பண்ணோம், அப்போ நம்ம தானே கொண்டு வரணும், ஓ நீ அப்படி வரியா, சரி 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 கரெக்டு தான் கரெக்டு தான், அந்த கார் நம்ம கார் தானே, இந்த ஹெலிகாப்டர் வச்சுட்டு பெரிய பணக்காரனா போகிறோம், டே நேராக அந்த பிச்சைக்காரங்கிட்ட போய் நமக்கு எடுத்து காட்டி ஆகணும்டா, என்ன தைரியம் தான் அவனை பார்த்து சிரிச்சிருப்பானுங்க, சரி சரி அதை விட ஏதோ இங்கே தான் நின்றுருக்கேன் பாரு பாஸ், அவன்கிட்ட போய் நம்ம பேச வேண்டியதான், யோ பாஸ் நீ சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர் கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா சின்ன ஆளுக்கணும், நான் இந்த பக்கம் இறங்கிட்டு இருக்கேன், நீ போய் அவன்கிட்ட டீலில் பேசி கண்ணை உள்ள வச்சுட்டு போய் காசு தரான் போயிட போகிறான், அது என்ன உண்மை தான், யோ பாஸ் நீ சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர் கொண்டு வந்தாச்சு, ஏன்னா கார் ரொம்ப டேமேஜாக இருக்கு, சரி விட பார்த்துக்கலாம், நீ சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர் கொண்டு வந்தாச்சு, சீக்கிரங்களுக்கான செட்டில்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணி நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கோம், வெரி குட் ஃப்ராங்க்லின் ஷின்சான், நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் வர வர ரொம்ப வேலையை அருமையாக செய்கிறீங்க, உங்களை மாதிரி ஒரு வேலையாட்கள் தான் எனக்கு ரொம்ப நாளாக தேவைன்னு காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல வேலையாடி எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை, அதனால் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா காசு இப்போ கொடுத்துட போகிறேன், அடுத்து ரெண்டாவது நீங்கள் எனக்கு ஒரு ஆர்சி மினி காரை ஆட்டோ போட்டு கொண்டு வரணும், அது பக்கத்தூரில் இருக்கிற நேரத்தில் தான் இருக்குது, அது உங்களுக்கு சேஃப் தான், நீங்கள் மறக்காமல் போய் அதை எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் நான் இப்பயே பே பண்ணிடுறேன், நீங்கள் போய் அந்த காரை மட்டும் கொண்டு வந்துருக்கேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் உங்கள் ப்ரொஃபைலை ஷேர் பண்ண போகிறேன், எல்லாருமே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமேலுக்கு இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் பெரிய பணக்காரனாக இருவீங்க, கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்ட உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு நிறைய காசு வந்தே ஆகும், அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் மேலே போலீஸ் கேஸ் விழுந்தாலும் விழும், ஆனால் அது நீங்கள் தான் பார்த்துக்கணும், நாங்கள் எதுவும் பார்த்துக்க மாட்டோம், ஏன்னா நீங்கள் தான் இப்போ பெரிய பணக்காரன் ஆகிட்டீங்களே, அப்போ பணக்காரனா நீங்கள் தான் உங்கள் கேஸெல்லாம் பார்த்துக்கணும், ஆனால் அந்த ஆர்சி மினிக்காரை எடுத்து நீங்கள் கொடுத்தக்கப்புறமேலுக்கு தான் நான் உங்களுக்கான அமௌண்ட்டை தருவேன், இல்லைனா நீங்கள் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, ஐ எம் ரியலி சாரி, அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போவே உங்களுக்கான அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, நீங்கள் அந்த ஆர்சி மினி காரை எடுத்து கொடுப்பீங்களா மாட்டிங்களா, அவ்வளோதானே, ஐயோ இதுக்கேயா இந்த மாதிரி தொண்டை கட்டின அந்நியன் மாதிரி பேசிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நானே பார்த்துப்பேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வேறு சொல்லி என்ன வேறு அசிங்கப்படுத்தி நிற்கிறல, சரி விடுவா நான் பார்த்துக்கிறேன், நேராக போயிட்டு இருக்கிற எல்லா காரையும் கொண்டு வரல ஆர்சி மினி கார், சின்சான் வாடா எழுதுக்கிடா என்ன தள்ளி விட்டு போனேன், வாயில் இருக்கிற ரெண்டு பல்லு கீழே விழுந்துருச்சு, ஐயா சாரிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் எதுவும் சும்மா தான் நினச்சேன், பார்த்தா இவ்வளோ பிராடிமில் நானே கிளம்ப கண்டேன், ஓ எப்போ ஆஹா கயிறு வேறு கட்டி வச்சிருக்க போல இருக்கே, பின்னாடி பார்க்க மாட்டான் போல இருக்கு, வண்டியை கண்ணா பின்னா நிறுத்திருக்கிறான், வண்டியில் ஏறி உட்காந்துட வேண்டிதான், மெட்டல் பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், ஏய் அப்போ எப்படியோ வண்டி கழுவி கழட்டி 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 கழட்ட முடியல, ஆஹா என்னடா ஹெலிகாப்டர் விட்டா உடனே உடஞ்சிட முடியல இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு இழுத்துரு சங்கிலி கருப்பே, இன்னைக்கு ஹெலிகாப்டரா நானும் பார்க்கறேன்டா, வாடா ஹெலிகாப்டரை பேத்துறாதடா ஃபேக்ட்ரினே, அதெல்லாம் பேச மாட்டேன், இப்போ பாரு வாடா.
அவன் ஷேர் பண்ண லொக்கேஷன் வந்துச்சு, பட் ஆர்சி மினிக்காரை காணுமாப்பா. கீழே பாரு மெண்டல் பையில, ஆர்சி மினிக்காரனா நம்ம கார் சைஸ்லயே இருக்கும். அடா அது என்ன, அட ஆமாட்டா, இங்க தாண்டா இருக்கு அந்த ஆர்சி மினிக்காரு. டே பாரு, என் ஷூ சைஸ் கூட கிடையாதுடா. ஷூ சைஸா? உன் ஷூ சைஸ் நம்பர் என்ன? என்னோட ஷூ ஏழா நம்பர். அட பாவி, ஏழா நம்பரா? இன்னும் நீ பெரிய கேஜி பையன் ஸ்டூடெண்ட் தான் போட்டிருக்கான் போல இருக்கே. என் ஷூ நம்பர் எட்டு. எட்டா? உன் காலில் ஷூவே காணும்டா. சரி சரி, அசிங்கப்படுத்தாத. இந்த கார் எடுத்துட்டு எப்படி நம்ம போறது? அதை எடுத்துட்டு எப்படியும் போறது கிடையாது. இது எடுத்து நம்ம கார் மேலே வச்சு தான் கொண்டு போய் ஆகணும். ஆ, இது ஒரு நல்ல ஐடியாவே இருக்குதே. நான் கூட நினச்சி பார்க்கல பிராங்க்லினே. உனக்கு அப்பப்போ மூளை வேலை செய்யுது. என்ன அப்பப்போ மூளை வேலை செய்யுதுன்றியா? நம்ம எவ்வளவோ மூளையெல்லாம் நல்லா தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இவன் அப்பப்போ வேலை செய்யுதுன்னு சொல்கிறான். சரி விட்டு, சின்ன பையன் தானே, ஏதோ பேசிடலாம் பேசிட்டு போட்டோம். காய்ஸ், நீங்கள் ஒன்றும் இவனை மேலே காண்டா காட்டிடாதீங்க. இவன் ஏதோ சின்ன பையன் தானே, அதனால தான் அவளை தேவலாம் பில்டப் கொடுத்துருக்குறான். சரி ஓகே காய்ஸ், ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கார் எடுத்துகிட்டு போய் மிஸ்டர் லூசு பையன், அவன் பேர் நடா, அந்த லூசு பையன் இருக்கே மாதிரி அவன்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம். அவன்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் என்னென்ன வேலை கொடுக்குறான் நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தான் பெரிய பணக்காரனாக போகிறோமே. பணக்காரனாக போகிறோமா? சமாஜ் ஆளிப்போடு, இந்த மாதிரி ஒரு பணக்கார லைஃப்பை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ராங்க்லினே, பணக்காரனானதுக்கு அப்புறம் நம்ம முதல் என்னடா பண்ணணும்? ஆ, முதல் காசை எண்ணி பார்க்கணும்டா லூசு பையலே. நீ பாட காசை என்னமோ போயிட்டு எப்படி பணக்காரனாவ? அது என்ன உண்மை தான், அதை நிற்கிறான் பாரு. அவன்கிட்ட போய் காரை கொடு. பிச்சில் யோ பஸ்ஸு, இந்தவும் கேஸு, சாரி உன்னோட காரு எடுத்தாச்சுல, அமௌண்ட்டை சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடியா. ஓகே ஃப்ராங்க்லின், உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு எல்லா அமௌண்ட்டும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இனிமே நீ தான் இந்த ஊரில் பெரிய பணக்காரன். ஆல் த பெஸ்ட் ஃப்ராங்க்லின், குட் லக். உனக்கு நாங்கள் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுவோம். காண்டாக்ட் பண்ணுவியா? இனியெல்லாம் எனக்கு காண்டாக்ட் பண்ண தேவையில்லப்பா. எனக்கு தேவை பெரிய பணக்காரனாக ஒன்று தான். அதை விட்டு நான் ஃபுல் கிளைம் இறக்கவா போகிறேன். இனிமேல் நான் எந்த தப்பு பண்ண போகிறது இல்லைப்பா. நான் எப்படியோ பணக்காரன்ட்டேன், அது போதும். ஐயா சூப்பராக ஃப்ராங்க்லின், இது தான் நானே எதிர்பார்த்தேன். என்னடா எதிர்பார்த்தேன், ஏறி பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பெரிய பணக்காரன் ஆகிட்டோம். அது எப்படி ஆகிட்டோம்னு நினைக்கிறியா? அதுதான் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஒன்று பார்த்துருப்பீங்களா, ஒரு ஃப்ளைட்டில் வந்தது. அதை தான் நம்ம திருப்பி ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஜாலியெலாம் சேவைப்பட்டு ஸ்டைலாக நான் மாறி போகிறேன். அது மாதிரி நம்ம மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்ட்டுன்னு சொல்லுங்கள். பணக்கார லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம பார்ட்டுன்னு கமெண்ட் செக்ஷனுங்க. டாடா, பை பை.